بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين أما بعد கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே மறுமை நாளுடைய அடையாளங்கள் என்ற தலைப்பின் கீழால் தொடராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிப்பு செய்த அடையாளங்களை பார்த்து வருகின்றோம். அந்த அடிப்படையில் நேற்றைய தினம் நடைபெற்ற வகுப்பில் மறுமை நாளுடைய அடையாளங்களில் ஒன்றான கொலைகள் அதிகரித்து காணப்படும் என்பது சம்பந்தமாக நாங்கள் பார்த்தோம். அந்த அடிப்படையில் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த அடையாளம் தொடர்பாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல செய்திகளை சொல்லியிருக்கிறார்கள். நேற்றைய வகுப்பிலே அபூ ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸை நாங்கள் பார்த்தோம். அந்த ஹதீஸில் கொலை செய்தவருக்கு தான் ஏன் கொலை செய்தேன் என்ற விடயம் தொடர்பாகவும், கொலை செய்யப்பட்டவருக்கு தான் ஏன் கொலை செய்யப்பட்டேன் என்பதை பற்றியும் தெரியாதவர்களாக இருசாராரும் இருப்பார்கள் என்று நாங்கள் பார்த்தோம். அதேபோன்று கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நேற்றைய வகுப்பிலே பார்த்த இன்னொரு அம்சம் என்னன்னு சொன்னால், பொதுவாக இஸ்லாமிய வரலாறை எடுத்து பார்க்கிற நேரத்தில் உஸ்மான் ரழியல்லாஹு தஆலா அவருடைய கொலைக்கு பிறகு முஸ்லீம் சமூகத்துக்கு மத்தியில் கிளர்ச்சியாளர்களால் பல குழப்பங்கள் ஏற்படுத்தப்பட்டு அதன் காரணமாக பல கொலைகள் ஏற்பட்டதை நாங்கள் ஞாபகப்படுத்தி பார்த்தோம். அந்த கொலைகளுக்கு பிறகு சில காலங்களில் கொலைகள் எதுவும் இல்லாமல் அமைதியான ஒரு சூழலாகவும், வேறு சில காலங்களில் மறுபடியும் கொலைகள் அப்படியே அதிகரித்து காணப்படக்கூடிய சூழலாகவும் இருந்ததையும் நாங்கள் பார்க்கிறோம். இப்படி மனிதர்களுக்கு மத்தியில் கொலைகள் ஏற்படக்கூடிய இந்த விடயம் இன்று வரைக்கும் தொடராக இடம்பெற்று கொண்டிருக்கின்றது என்பதையும் நாங்கள் பார்த்தோம். அந்த அடிப்படையில் நாங்கள் வாழுகின்ற இக்காலகட்டத்தில் மனிதர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய பிரகாரம் புத்தி இல்லாதவர்களை போன்று அல்லது புத்தி கட்ட ஒரு அமைப்பில் தங்களுடைய நோக்கங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்காக வேண்டி பல உரிமைகளை மீறி அநியாயமாக இரத்தங்களை செந்தக்கூடிய ஒரு சூழ்நிலை நாங்கள் பார்க்கிறோம். அடிக்கடி உலகத்தில் யுத்தம் நடைபெற வேண்டும், அதாவது அதிகமான மக்கள் கொலை செய்யப்பட வேண்டும், இதனாலதான் எங்களுடைய வருமானம் சரியான ஒரு நிலைக்கு வரும் என்ற ஒரு அடிப்படையில் ஆயுத வியாபாரங்கள் நடைபெறுவதையும் நாங்கள் ஞாபகப்படுத்தினோம். அதேபோன்று நாம் வாழுகின்ற இந்த கால சூழ்நிலையில் உயிரியல் ஆயுதங்களாக கிருமிகளை பயன்படுத்தி மனிதர்களை அழிக்கக்கூடிய ஒரு வகையான ஒரு திட்டத்தையும் அந்த செயற்பாட்டையும் சமூகத்துக்கு மத்தியில் மேற்கொள்ளப்பட்டு கொண்டு இருப்பதையும் நாங்கள் ஞாபகப்படுத்தினோம். எனவே இதெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமான கொலைகள் ஏற்படும் என்று சொன்னதற்குரிய நிதர்சனமான ஆதாரங்களாக இருக்கின்றன. அதே நேரத்தில் கண்ணியத்துக்குரிய சகோதரிகளை, இன்னொரு விடயத்தை பார்த்தோம். இந்த உம்மத்தை பொறுத்த மட்டிலே அல்லாவினால் இரக்கம் காட்டப்பட்ட உம்மத்தாக இருக்கிறது என்று நாங்கள் சொன்னோம். அதற்கான ஆதாரங்களையும் நாங்கள் சொன்னோம். இந்த உம்மத்துக்கு உலகத்திலே அல்லாவினால் வழங்கப்படுகின்ற தண்டனைகள் அல்லது அனர்த்தங்களின் மூலமாக நோய்களின் மூலமாக ஏற்படக்கூடிய அழிவுகள் அவர்களுக்கு ஆகிராவிலே வழங்கப்பட இருக்கின்ற தண்டனைகளுக்கு ஒரு பிரதியாக அல்லாஹு தஆலா முற்கூட்டி வழங்கியதாக இருக்கிறது என்ற செய்தியையும்
உங்களுக்கு நாங்கள் தெளிவுபடுத்தினோம், அதற்கான ஆதாரங்களையும் குறிப்பிட்டோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைய வகுப்புல மறுமை நாளுடைய அடையாளங்களில் அடுத்த ஒரு அடையாளத்தை பற்றி பார்ப்போம். அதுதான் எங்களுடைய அடையாளங்கள் தொடரிலே 23வது அடையாளமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அது என்ன அடையாளம் என்று சொன்னால், காலமானது சுருங்கி காணப்படும். காலத்தை பொறுத்த மட்டிலே சுருக்கமானதாக இருக்கும். இது மறுமை நாளுடைய அடையாளங்களில் ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அடையாளத்தை பற்றி சில செய்திகளிலே சொல்லியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸை பாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், லா தகூமு ஸாஅது, மர்மை நாளை பொறுத்த மட்டிலே அது ஏற்பட மாட்டாது என்று சொல்லிவிட்டு சில அடையாளங்களை தொடராக சொல்கிறார்கள், சொல்லிவிட்டு சொல்கிறார்கள். அதிலே ஒன்றாக சொல்கிறார்கள், காலமானது சுருக்கமானதாக காணப்படும். காலம் சுருக்கமானதாக இருக்கும் என்று சொல்லி, அல்லது குறுகிய அமைப்பில் இருக்கும் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த செய்தியிலே சொல்கிறார்கள். இந்த செய்தியை எங்களுக்கு புகாரி எனக்கூடிய கிரந்தத்திலே பார்க்கலாம். அதே போன்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய இன்னொரு செய்தியை பாருங்கள். நபி அவர்கள் கூறுகிறார்கள், காலம் சுருங்குகின்ற வரைக்கும் மறுமை நாள் ஏற்பட மாட்டாது. எந்த அளவுக்கு சுருங்கும் என்று சொன்னால், அந்த காலம் சுருங்குகின்ற காலப்பகுதியில ஒரு வருடம் ஒரு மாதத்தை போன்று இருக்கும். எந்த அளவுக்கு சுருங்கும் என்ற சில சொல்றாங்க, ஒரு வருடம் ஒரு மாதத்தை போன்று இருக்கும், ஒரு மாதம் ஒரு கிழமையை போன்றிருக்கும், அதே நேரத்தில் ஒரு கிழமை ஒரு நாளை போன்றிருக்கும், ஒரு நாள் ஒரு குறிப்பிட்ட ஒரு நேரத்தை போன்றிருக்கும், குறிப்பிட்ட ஒரு நேரம் ஒருவர் ஈச்சம் அட்டையை எரிப்பதற்கு எந்த அளவு ஒரு சொற்பமான நேரத்தை எடுப்பாரோ அது மாதிரியான நிலைமையில் இருக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த செய்தியை பொறுத்த மட்டும் இது சஹீஹான ஒரு செய்தியாக இருக்கின்றது. ஷேக் அல்பானி ரஹிமுல்லா அவர்கள் சஹீஹ் அல் ஜாமி சஹீர் எனக்கூடிய நூலிலே பதிவு செய்திருக்கிறார்கள். ஆக இந்த ஹதீஸை பார்க்கிற நேரத்தில் காலம் அந்த அளவுக்கு குறுகியதாக இருக்கும் என்றத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்த்துகிறார்கள். வருடம் மாதத்தை போன்றும், மாதம் கிழமையை போன்றும், கிழமை நாளை போன்றும், நாள் ஒரு குறிப்பிட்ட ஒரு நேரத்தை போன்றும், அந்த குறிப்பிட்ட ஒரு நேரம் ஒரு மனிதர் ஒரு ஈச்ச மட்டையுடைய ஓலையுடைய ஒரு பகுதியை ஒரு சிறிய ஒரு பகுதியை எரிப்பதற்கு எவ்வளவு நேரத்தை எடுப்பாரோ அந்த அளவுக்கு குறுகியதாக இருக்கும் என்று சொல்லி நபி அவர்கள் அந்த செய்தியிலே சொல்லியிருக்கிறார்கள். ஆ கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இது மாதிரியான ஹதீஸ்களை பார்க்கிற நேரத்தில் காலம் குறுகியதாக இருக்கும் அல்லது சுருங்கிய அமைப்பில் இருக்கும் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அப்படி என்றால் அதோட அர்த்தம் என்னது, அதோட விளக்கம் என்னது என்று நாம் பார்ப்போம் என்று சொன்னால், உலமாக்களுக்கு மத்தியில் இந்த ஹதீஸுக்கு சில விளக்கங்கள் கூறப்பட்டிருக்கின்றன. சுமார் 5 வகையான விளக்கங்களை உலமாக்கள் கூறுகிறார்கள். அதில் முதலாவது விளக்கம் என்னென்றால், காலம் சுருங்கி காணப்படும் என்று சொன்னால் காலத்திலே பரக்கத் இல்லாமல் இருக்கும். வெறுமனே மனிதன் காலை பொழுதை அடைவான், பகல் பொழுதை அடைவான், மாலை பொழுதை இரவை பொழுதை அடைவான், ஒவ்வொரு நாளும் இப்படி அந்த பொழுதுகளை அடைவான். ஆனால் பரக்கத் இல்லாத நிலைமையில அந்த நேரங்கள் இருக்கும். இதுதான் காலம் சுருங்கி காணப்படும் என்பதுடைய விளக்கம் என்று சொல்லி ஒரு சாரார் தங்களுடைய விளக்கத்திலே சொல்கிறார்கள். இதில் ஃபத்ஹுல் பாரி எனக்கூடிய நூலிலே பார்க்கலாம். இமாம் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லா அவர்கள் இந்த கருத்தை சொல்லும் போது இந்த கருத்துக்கு ஆதரவாக ஒரு விளக்கம் சொல்கிறார்கள். முதலாவது கருத்துக்கு, அதாவது நேரத்தில் பரக்கத் இருக்காதது என்பதுதான் அவருடைய விளக்கம் என்று சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஒரு அவர் ஆதரவாக ஒரு கருத்து சொல்றார். அவர் என்ன சொல்றாருனால், நாங்க வாழுகின்ற காலத்தில், இது யாரு, இமாம் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாவுடைய காலம், அவசியம் நாங்க வாழுகின்ற காலத்துல நாங்க இதை உணர்ந்தோம். அது எவ்வளோ ஆரம்ப காலத்துல உள்ள இமாம், இப்ப நாங்க வாழுகின்ற கால பகுதியில இதை நாங்க உணர்ந்தோம். எங்களுடைய நாட்கள் எல்லாம் வேகமாக போய்கொண்டிருந்தது, ஆனாலும்
அதுல அடைந்தவைகளை பொறுத்த மட்டும் மிக குறைவாகத்தான் இருக்கும். பரக்கத்து இல்லாத நிலைமையில தான் நாங்கள் அதிகமான நாட்கள் கழிந்ததை உணர்ந்தோம் என்று சொல்லி இமாம் இப்னு ஹஜர் ரஹிமுல்லாஹர்கள் கூறுகிறார்கள். அதையும் ஃபத்ஹுல் பாரி என்ற நூலிலே நாங்கள் பார்க்கலாம். எந்த அளவுக்கு சொல்கிறார்கள் என்றால், எங்களுடைய காலத்துக்கு முன்னுள்ள காலங்கள்ல மக்கள் கழித்த அந்த நாட்கள்ல அவங்க அடைந்த பரக்கத்துகள், அவங்க அடைந்த நலவுகளை போன்று எங்கட காலத்துல அடைய முடியாமல் இருந்தது என்று சொல்லி இமாம் இப்னு ஹஜர் ரஹிமுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள். அப்ப காலம் காலமாகத்தான் உருண்டோடி கொண்டிருக்கும், ஆனால் பரக்கத்தில்லாத நிலைமையில தான் கழியும். வெறுமனே காலை பொழுது நேரம் கழியும், ஒரு பரக்கத்துமே இல்லாமல் இருக்கும். அதே போன்று மாலை இரவு என்று ஒவ்வொரு நேரமும் கழியும், ஆனால் எதுவுமே நடக்காத ஒரு நிலையில இருக்கும் என்றதைத்தான் இந்த முதலாவது கருத்து சொல்கிறது. அதைத்தான் இமாம் இப்னு ஹஜர் ரஹிமுல்லா அவர்கள் விளக்கமாக கூறுகிறார்கள். இரண்டாவது ஒரு கருத்து சொல்லப்படுகிறது, அது என்னன்னு சொன்னால், காலம் சுருக்கமாக இருக்கும் என்பதுடைய விளக்கம் என்னென்றால், இது மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலையும் ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலே நடக்க இருக்கின்ற ஒன்றைத்தான் இந்த செய்தி சொல்கிறது என்று இரண்டாவது ஒரு விளக்கம் சொல்லப்படுது. பொதுவாக மஹதி அலைஹிஸ்ஸலாம் ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தை பொறுத்தவரையில் அவங்க ரெண்டு பேரும் ஒன்றாக இருக்கக்கூடிய காலம், உலக அழிவினுடைய கடைசி கால பகுதி, மர்மை நாளுடைய பெரிய அடையாளங்கள் ஒன்று ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வருகை. அந்த காலப்பகுதியை பொறுத்த மட்டில், அந்த காலத்துல வாழக்கூடிய மக்களை பொறுத்த மட்டில், அவங்க அந்த காலத்தை கொண்டு இன்பம் அனுபவிப்பார்கள். அவங்க அந்த வாழுகிற காலத்தை சந்தோஷமாக கழிப்பாங்க. உண்மையில மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்துடையும் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடையும் காலம் மக்களுக்கு சந்தோஷமான காலம். அவங்க கழிக்கின்ற ஒவ்வொரு நேரமும் பரக்கத்தை, அசுவிருத்திய, அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து உதவிகளை அனுபவிக்கக்கூடிய ஒரு காலம்தான் இந்த மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இந்த ரெண்டு பேருடைய காலம். அப்ப அந்த காலத்துல பொறுத்த மட்டில் மக்களுக்கு மத்தியில பாதுகாப்பு காணப்படும், அதே நேரத்துல நீதம் காணப்படும். அதனால இவ்வளோ நீளமான நாட்கள் போனாலும், நீளமாக வருடங்கள் கழிந்தாலும் கூட அந்த காலத்துல மக்கள் அதை குறுகியதாக பார்ப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு சந்தோஷம், இன்பம், பொதுவாக ஒரு நேரத்துல ஒரு இன்பத்தை நாங்கள் உணர்வோம்டா, ஒரு சந்தோஷத்தை உணர்வோம்டா, டைம் போறது எங்களுக்கு விளங்காது. அது சர்வசாதாரணமாக எங்களோட வாழ்க்கையில நாங்கள் உணரக்கூடிய ஒன்று. என்னென்னா, எங்களுக்கு மனதுக்கு விருப்பமான ஒரு நிகழ்வு நடந்து கொண்டிருக்கும் என்று சொன்னால், அல்லது ஆசைப்படுகிற ஒன்று நடந்துட்டு இருக்குமெண்டா, அந்த நேரத்துல எத்தனை மணித்தியாலம் போனாலும் அது என்ன செய்யாது, எங்களுக்கு டைம் போற மாதிரி விளங்காது. இதே சிச்சுவேஷன் தான் மஹதி அலைஹிஸ்ஸலாம் ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துல இருக்கு. மக்கள் பழங்கள்ல பரக்கத்தை பார்ப்பார்கள், மிருகங்களுடைய மாமிசங்கள்ல பரக்கத்தை பார்ப்பார்கள், பாலில பரக்கத்தை பார்ப்பார்கள், தானியங்கள பரக்கத்தை பார்ப்பார்கள். விரும்பியத சந்தோஷமாக உண்டு பருகக்கூடிய ஒரு காலம்தான் இந்த மஹதி அலைஹிஸ்ஸலாம் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலப்பகுதி. அதனால அவங்களுடைய ஒவ்வொரு நாளுமே இந்த பரக்கத்துகளோடையே அவருடைய காலம் கழிகிறதுனால, நீண்ட நாட்களை, நீண்ட காலங்களை அவன் கழித்தாலும் அது சொற்ப காலம் மாதிரிதான் இருக்கும். அப்ப அதைத்தான் இங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களே மர்மை நாளுடைய அடையாளங்கள் உண்டா சொல்லியிருக்கிறாங்க, காலம் சுருங்கும்னு சொன்னா. இந்த ரெண்டு பேருடைய கால பகுதியிலையும் மக்களுக்கு நாள் போறது விளங்காது, மாதம் போறது விளங்காது, வருடம் போறது விளங்காது, எல்லாமே அவங்களுக்கு சுருக்கமானதா இருக்கும். ஏன்னா அவ்வளவுக்கும் அந்த சந்தோஷத்துல அவங்க இருப்பாங்க. இதைத்தான் இந்த ஹதீஸின் மூலம் நாடப்படுகிறேன்னு சொல்லி இப்படியான ஒரு விளக்கமும் சொல்லப்படுகிறது. இதையும் ஃபத்ஹுல் பாரி எனக்கூடிய நூல்ல எங்களுக்கு பார்க்கலாம். அதே நேரத்தில் மூன்றாவது ஒரு விளக்கம் சொல்லப்படுகிறது, அது என்னன்னு சொன்னால், மர்மை நாள் ஏற்படுகிற நேரத்தில் மனிதர்கள் பாவம் செய்யக்கூடிய காலங்களுக்கு இடையில நீண்ட இடைவெளி இருக்க மாட்டார். அதாவது அடிக்கடி பாவம் செஞ்சுட்டு இருப்பாங்க இல்லைனா, பாவங்களுக்குரிய இடைவெளி, பாவங்கள் நிகழக்கூடிய காலங்களுக்கு இடையில இடைவெளி இருக்க மாட்டாது. இப்போ ஒரு பாவத்தில் ஒரு கூட்டம் ஈடுபடுமெண்டா, அடுத்த கணம் இன்னொரு கூட்டம் அந்த வேறொரு பாவத்தில் ஈடுபட்டிருக்கும். அதே நேரத்துல மூன்றாவது ஒரு கூட்டம் அடுத்த அதுக்கு பிறகு, இப்படி காலம் பெரிய இடைவெளிகள் எதுவும் இல்லாம அவங்க ஒன்றன் பின் ஒன்றாக பாவத்திலேயே ஈடுபட்டு கொண்டிருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு இடையில அந்த கால இடைவெளி காணப்படாது, காலங்களுக்கு இடையில உள்ள தூரம் காணப்படாது.
ஏன்னா அந்த மக்களுக்கு மத்தியில மார்க் அறிவு இல்லாம இருக்கும், ஜெகல் தான் அதிகமாக காணப்படும், பாவச்செயல் மக்களுக்கு மத்தியில சர்வசாதாரணமாக பாவங்கள் காணப்படும், அதனால பாவங்களுக்கு இடையில கால இடைவெளி இருக்க மாட்டாது, அடிக்கடி பாவம் நடந்து கொண்டே இருக்கும். ஒரு பாவம் முடிய அடுத்த பாவம், அல்ல ஒரு பாவம் ஒரு பிரதேசத்துல நடந்துருக்க அதே நேரத்தில் இன்னொரு பிரதேசத்துல இன்னொரு பாவம் நடந்துட்டு, இப்படி பாவங்களோட முழு நாளும் கழியக்கூடிய முழு காலம் கழியக்கூடிய இருக்கிறதுனாலதான் காலங்கள் சுருங்கி காணப்படும் என்று நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்று மூன்றாவது ஒரு விளக்கம் சொல்லப்படுகிறது. அதே நேரத்துல நாலாவது ஒரு விளக்கம் சொல்லப்படுகிறது. அது என்ன விளக்கம் என்று சொன்னால், காலம் சுருங்கி காணப்படும் என்று சொன்னால் காலத்தை பொறுத்த மட்டும் சுருக்கமானதாக இருக்கும். மக்கள் தங்களுடைய வேலைகளை செய்வதற்கு நீண்ட ஒரு நேரத்தை அவங்க எடுக்க மாட்டாங்க. மாற்றமாக அந்த காலப்பகுதியில மக்கள் நீண்ட நேரம் செலவழித்து செய்யக்கூடிய வேலையை குறுகிய நேரத்தில் அவர்கள் செய்வார்கள். அந்த காலப்பகுதியில மக்களுக்கு மத்தியில அவங்களுடைய வேலை வெட்டிகளை செய்யறதுக்குரிய கருவிகள் காணப்படும். அவங்களுடைய போக்குவரத்துகளை மிக குறுகிய காலத்துல குறுகிய நேரத்துல இவ்வளவு தூரமாக இருந்தாலும் அவசரமாக போறதற்குரிய பூமியில வாகனங்கள் காணப்படும், கடல் மார்க்கமாக வாகனங்கள் காணப்படும், அதே நேரத்தில் ஆகாய மார்க்கமாக அவங்களுக்கு வாகனங்கள் இருக்கும். இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள் என்று நாலாவது ஒரு விளக்கம் சொல்லப்படுது. அது நாங்கள் இன்றைக்கு காலத்துல நான் பார்க்கிறோம். ஆரம்ப காலத்துல மக்கள் ஒரு வேலையை செய்வதற்கு கழித்த நேரங்களோடு ஒப்பிட்டு பார்க்குற நேரத்தை நாங்கள் மிக குறுகிய நேரத்தில் எங்களுடைய எத்தனையோ வேலைகளை நாங்கள் செய்கிறோம். அது பிரயாணமாக இருக்கலாம், அல்லது உணவு தேவைகளோடு சம்மந்தப்பட்டவைகளாக இருக்கலாம், அல்லது நாங்கள் செய்யக்கூடிய உற்பத்திகளாக இருக்கலாம். அதுகள் எல்லாம் இன்றைக்கு கண்டுபிடிக்கப்பட்ட கருவிகள், அந்த தொலைத்தொடர்பு சாதனங்கள், வாகனங்கள் இவைகளோடு ஒப்பிட்டு இவைகளை பழங்காலத்தோடு ஒப்பிட்டு பார்க்குற நேரத்தில் குறுகிய நேரத்துல அதிகமான வேலைகளை செய்ய முடியுமா இருக்கிறது. அப்ப இதுதான் ரசூல்லா காலங்கள் சுருங்கும் என்று சொன்னுடைய விளக்கம் என்று நாலாவது ஒரு விளக்கம் சொல்லப்படுகிறது. ஐந்தாவது ஒரு விளக்கம் சொல்லப்படுது, அது என்னன்னு சொன்னால், ரசூல்லா காலம் சுருங்கி காணப்படுகின்ற காலம் சுருக்கமானதாகத்தான் இருக்கும். அப்படி என்று சொன்னால் காலமானது வேகமாக போகக்கூடியதாக இருக்கும். இது ஐந்தாவது ஒரு விளக்கம். கூடுதலாக இந்த விளக்கம் சொல்லப்படுகிறது, அதாவது நேரம் போறது விளங்க மாட்டாது. ஒரு மணி காலை பொழுதை அடைவான், அவன் அறியாமலே அவன் பகல் நேரத்தை அடைவான், அவன் உணராமலேயே பின்னேரத்தை அடைவான். இரவாகும் போது அந்த நாள் எப்படி கழிந்துன்னு அவனுக்கு தெரியாமல் இருக்கு. அவ்வளோ வேகமாக காலம் போகும் என்பதைத்தான் இந்த ஹதீஸ் சுட்டி காட்டுகிறேன் என்று ஐந்தாவது ஒரு விளக்கம் சொல்லப்படுகிறது. அப்ப இப்படி ஐந்து வகையான விளக்கங்கள் உலமாக்களால சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா விளக்கங்கள்லையும் காலம் சம்பந்தப்படுத்தி விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த காலத்தை பொறுத்த மட்டும் அது சர்வசாதாரணமாக அது எந்த அமைப்பில் இருக்குமோ அந்த அமைப்புல அதில் இருக்கிற மக்களுடைய உணர்ச்சிகள் இல்லாமல் வித்தியாசமான அமைப்புல அந்த காலங்களில் உணர்வுகள் இருக்கும். அந்த காலத்துடைய ஓட்டத்தை அவங்களால புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு இருக்கும். இப்போ இவை அனைத்தையும் கருப்பொருளாக வைத்துத்தான் இப்படி ஐந்து வகையான விளக்கங்களை உலமாக்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்பதையும் நாங்கள் விளங்கி கொள்ள வேண்டும். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த அடையாளத்தை பொறுத்த மட்டும் உலமாக்களுக்கு மத்தியில ஒவ்வொரு வகையான கருத்துக்கள் காணப்படுகின்றன. சிலர்கள் நடந்து முடிந்த அடையாளம் என்று சொல்கிறார்கள், சிலர்கள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அடையாளம் என்று சொல்கிறார்கள், சிலர்கள் நடக்க இருக்கின்ற அடையாளங்கள் என்று சொல்றாங்க. அது எப்படி அந்த கருத்து வேறுபாடு உண்டானதுக்கு காரணம் என்றால், இந்த ரசூல்லா சொன்ன காலம் சுருங்கும் என்பதற்கு கொடுக்கப்பட்ட விளக்கத்தை வச்சு தான் எடுக்கிறாங்க. அது விளக்கத்தை வச்சுத்தான் இப்படியான ஒரு கருத்துக்கள், மூன்று வகையான கருத்துக்கள் காணப்படுகிறது என்பதை நான் விளங்கி கொள்ள வேண்டும். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த அடையாளம் ஒரு முக்கியமான ஒரு அடையாளமாக இருந்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய கால நேரங்களை நாங்கள் நல்ல முறையில் செலவழிப்பதற்கு முயற்சி செய்யக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். நாங்கள் கழிக்கின்ற ஒவ்வொரு நேரமும் எங்களுடைய கபரை நோக்கி நாங்கள் செல்கின்ற ஒரு பயணம் என்று அதனை யதார்த்தமாக புரிந்து கொள்ள வேண்டும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் சொல்ல முடியாது, மறுக்கவும் முடியாது. நாங்கள் கழிக்கின்ற ஒவ்வொரு நேரமும் எங்களுடைய கபரை நோக்கி நாங்கள் பிரயாணம் செஞ்சு கொண்டிருக்கோம். அவ்வளோதான் சுருக்கம். நான் போகிற பயணம் என்னன்னு சொன்னால், ஒவ்வொரு காலையும் ஒவ்வொரு மாலையும் ஒவ்வொரு இரவையும் கழிக்கிற நேரத்தில் நாங்கள் கபருக்கு நெருங்கி கொண்டிருக்கிறோம் என்பதை அது யதார்த்தம்.
கடைசியாக அந்த இடத்துக்கு போய் சேர இருக்கிறோம். இதுதான் உண்மையான ஒரு அம்சமாக இருக்கிறது. இதை மனதில் வைத்து நேரகாலங்களை பிரயோசனமாக கழிக்கிறதுக்கு நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். வீணாக கேளிக்கைகளில் எந்த ஒரு பிரயோசனம் தராதவைகளை நான் கழிப்போம் என்றால் நிச்சயமாக கை சேதப்படுவோம். அதனால் நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். மார்க்கத்தை படிப்பதற்கு நேரகாலத்தை ஒதுக்க வேண்டும், அமல் செய்ய வேண்டும், எங்களுக்கு தெரிந்த விடயங்களை கற்றுக் கொடுக்கின்ற முயற்சிகளில் ஈடுபட வேண்டும். வீணாக எங்களோட காலங்களை கழித்துவிடக்கூடாது. ஏனென்று சொன்னால் இன்றைக்கு மனிதனுடைய கால நேரங்களை வீணாக்குவதற்கென்றே பல முயற்சிகள் இஸ்லாத்தினுடைய எதிரிகளால் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. சிறுவர்களுடைய காலத்தை எப்படி வேஸ்டாக கழிக்க வைக்கணும், இளைஞர்களுடைய காலத்தை எப்படி வீணாக்கணும், படித்தவர்களுடைய காலத்தை எப்படி வீணாக்கணும் என்பதற்கு பல துறைகளில் என்ன செய்திருக்கிறார்கள், அவங்க கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து அது மக்களுக்கு மத்தியில் அறிமுகப்படுத்தி டைமை வேஸ்ட் பண்ணுறதுக்கென்றே ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாங்க. அதில் நிறைய பேர் என்ன செஞ்சுருக்கிறாங்க, மாட்டி கொண்டு இருக்கிறாங்க. அவளுக்கு தெரியாது எங்களோட நேரம் வேஸ்ட் ஆகுது, பிரயோசனம் இல்லா போகுதுன்றத உணராத நிலையில் இருக்கிறாங்க. அவ்வளவும் வீணாகத்தான் கழிந்து கொண்டு இருக்கிறது. அதனால நாங்கள் எங்களோட வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட ஒரு நேரத்தை கழிக்கிறோம்னா அந்த நேரம் எதற்காக வேண்டி செலப்பட்ட என்ற கேள்வி எனக்கு நான் கேட்கணும். இதுக்குத்தான் அரபுல சொல்வது முஹாசபத்துன் நஃப்ஸ்ன்னு சொல்லி, தமிழில் சுய விசாரணை என்று சொல்லப்படும். நாங்கள் எங்களே நாங்களே சுய விசாரணை செய்யணும். ஒவ்வொரு நாளும் அதை நடக்கணும். உமர் ரலியல்லாஹு அவர்களை பொறுத்த மட்டும் அவருடைய ஒரு பழக்கம் என்ன, இரவில் தூங்க செல்கிற நேரத்தில் அவர் என்ன செய்வார், தன்னுடைய படுக்கையிலே இருந்து கொண்டு ஒரு தடியை தனக்கு முன்னால் வைத்து கொண்டு அந்த தடியை உமராக வைத்து கொண்டு இவர் கேள்வி கேட்பார். அந்த தடியை பார்த்து கேள்வி கேட்பார், உமரே இன்றைக்கு நீ எந்த அளவு இபாதத்தில் ஈடுபட்டாய், நீ இன்றைக்கு என்ன பாவங்களை செய்தாய், நீ இன்றைக்கு என்ன காலையில் என்ன செய்தாய், நீ மாலையில் என்ன செய்தாய் என்று சொல்லி அந்த உமர் ரலியல்லாஹு அவர்கள் அந்த தடியை பார்த்து கேள்வி கேட்பாங்க. அதாவது தன்னைத்தானே விசாரித்து கொள்வதற்குரிய ஒரு அமைப்பை அவர் வைத்து கொண்டிருக்கிறார். நாங்களும் எங்களை நாங்களே சுய விசாரணை செய்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நாம் சுபக நேரத்தில் இருந்து இன்றைய நாளில் காலடி வைத்தோம். அப்போ இன்றைய அதாவது காலை பொழுதை நாங்கள் அடைஞ்சோம். அதில் இருந்து இரவைக்கு படுக்க போகிற செல்லுகின்ற வரைக்கும் நாங்கள் என்ன செய்தோம் என்றதை விசாரித்து பார்த்தா எங்களுக்கு விளங்கும். நிச்சயமாக காலை பொழுது எங்களோட நேரம் இப்படி கழிந்தது, பகலில் எப்படி கழிந்தது, பின்னேரம் எப்படி கழிந்தது, எங்களோட தொழுகைகள் எப்படி இருந்தது, சுன்னத்தான தொழுகை தொழுதோமா இல்லையா, குர்ஆன் ஓதினோமா இல்லையா, மார்க்க விஷயம் சரி படித்தோமா இல்லை, எல்லாத்துலேயும் ரிசல்ட் எங்களுக்கு கிடைக்கும். ஆனால் மிச்சம் பல வருடங்களுக்கு முன்னுக்கு நடந்ததை யோசிக்க சொல்லி சொல்லலை, இன்றைய கழித்தத்தை தான் கேட்க சொல்கிறோம். இந்த கேட்குற நேரத்தில் எங்களுக்கு முடிவண்டு வரும், இன்றைய கூடுதலாக இபாதத் செஞ்சிருக்கிறேன் அல்லது கூடுதலாக பாவம் செய்திருக்கிறேன், ஒரு முடிவண்டு வரும். அந்த முடிவை வைத்து நாங்கள் அடுத்த நாள் எப்படி கழிக்கிறோம் என்றதை பிளான் பண்ண வேண்டும். கூடுதலாக இன்றைக்கு பாவத்தில் கழிந்தனா நாளைக்கு அந்த பாவத்தை தவிர்ந்து கொள்வதற்குரிய வழியை பார்க்க வேண்டும். இபாதத்துகள் குறைந்திருக்கும்னா நாளைக்கு அந்த இபாதத்தில் கூட்டுறதுக்கு நான் பார்க்கணும். இன்றைக்கு தொழுகை ஒன்றுக்கு நாங்கள் லேட்டாகி வந்தோம்னு சொன்னால் நாளைக்கு முதல் சஃபுக்கு வாரத்துக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும், முயற்சி செய்ய வேண்டும். இன்றைக்கு சுன்னத்து தொழாமல் ஃபர்தை மட்டும் தொழுதுன்னா நாளைக்கு சுன்னத்தையும் தொழுகிறதுக்கு என்ன செய்யணும், நாங்கள் முடிவெடுக்கணும். அது சுய விசாரணை என்பது ஒரு மனிதனுடைய நிறைய மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது. அதனால் காலங்களை வீணடிக்க வேண்டாம், வேஸ்ட் பண்ண வேண்டாம், கைசேதப்பட வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும். நான் கழிக்கிற ஒவ்வொரு வாழ்நாளை பற்றியும் அல்லாஹ் விசாரணிச்சோம். நாளை மறுமை நாள் அல்லாஹு தஆலா எங்களிடத்துல முக்கியமான நான்கு விடயங்களை பற்றி கேட்பான். அதில் ஒன்றுதான் என்னோட வாழ்நாளை பற்றி அல்லாஹ் கேட்பான், அந்த வாழ்நாளை எப்படி நாங்கள் கழிச்சோம் என்று அல்லாஹ் கேட்பான். இப்போ அந்த நேரத்தில் நாங்கள் ஒழுங்காக பதில் சொல்லுறது ரெடியாக இருக்கு, யா அல்லாஹ் தொழுகையில் கழித்தோம், குர்ஆன் ஓதுறதுல கழித்தோம், இபாதத்தில் கழித்தோம் என்று சொல்கிற நிலைமையில் இருக்கணும். இல்லை நான் டிவி கேம் விளையாடுறதுல கழித்தேன், அல்லது ஃபோனை கின்றத்தில் காலத்தை கழித்தேன், அல்லது அரட்டை அடிக்கிறதுல காலத்தை கழித்தேன் என்று நாங்கள் எப்படி அல்லாஹ்க்கு பதில் சொல்லலாம். இது விளையாட்டு இல்லை, இது சீரியஸாக எல்லாரும் அந்த அதுக்கு பதில் சொன்னா தான் அடுத்த கால வைக்கணும். அதிஸ் கேள்விப்பட்டீங்க தானே, தெளிவாக ரசூலுல்லாஹ் ஹதீஸில் சொல்கிறாங்க அந்த நான்கு கேள்விகள் அதுக்கு சரியான பதிலை அளித்தாத்தான் அவங்களுக்கு அடுத்த எட்டை வைக்கலாம்னு சொல்லி தெளிவாக ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. இப்போ அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அப்போ அதில் ஒரு கேள்வி தான் என்னோடய வாழ்நாளை பற்றி கேட்பான், அல்லா கேட்பான், ஒவ்வொரு நொடி பொழுதையும் பற்றியும் கேட்பான் எப்படி கழிச்சேன். நான் எல்லாருக்கும் பதில் சொல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதோட பாரதூரம் விளங்காமல் இருக்கும். ஆனால் அப்படியான தருணத்துக்கு எல்லோரும் முகம் கொடுக்கணும். எல்லோரும் அந்த விசாரணைக்கு முன்னிலையில் நிற்கணும். அங்கே யாரை ஏமாற்ற இயலாது, பொய் சொல்ல இயலாது, மறைக்க இயலாது. உள்ளத்தை அறிந்த ரபுல் ஆலமீனுக்கு பதில் சொல்ல வேண்டிய நிலைமை இருக்கு. அதனால் இதை சீரியஸாக எடுத்துக்கோங்க.
வெறுமனே பயானாக கேட்டுட்டு அடுத்த கணம் மறந்து போறோம்ன்றல்ல, வாழ்க்கையுடைய தத்துவங்களை மார்க்கம் சொல்லக்கூடிய அம்சங்களை தான் நாங்கள் இங்கே சொல்கிறோம். அதனால் இது நல்ல முறையில் கேட்டு எங்களோட வாழ்க்கைகளை நல்ல முறையில் திருத்தி அமைத்துக் கொள்வதற்கு எல்லாம் வல்ல நான் அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அருள் பாலிப்பானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.